Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சேலம் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்ற கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஓமலூர் அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்புச் செயலாளருமான செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து, சித்ரா, நல்லத்தம்பி, ஜெய்சங்கரன், சுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து சார்பணியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்யக்கோரி கடிதம் எழுதிய பேனா வீரர் ஸ்டாலின் அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் விடியாதிமுக அரசுதான் அனுமதி கேட்டதாக நாளிதழ் மற்றும் வலைதள செய்திகள் தெரிவிப்பதாக கூறினார். நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு அதை எதிர்ப்பது போல் நாடகமாடும் திமுக அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி மேலூர் மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு மக்களை சுரண்டி சுரங்கம் அமைத்து மக்களின் வாழ்விடத்தை பறிக்க திரைமறைவில் முயற்சி எடுத்துவிட்டு தற்போது கடிதம் எழுதுவதாக செய்யும் கபட நாடகத்திற்கு மக்கள் உரிய நேரத்தில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்றில் ஏற்பட்ட சரிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வணிகர்கள் மீண்டு வரும் இந்த வேளையில் வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி எனும் பெரும் சுமையை தலையில் ஏற்றும் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வாடகை கட்டடங்களுக்கான 18% ஜிஎஸ்டியை மத்திய அரசு திரும்ப பெறவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசை வலியுறுத்துவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை 4வது நாளாக நாள் முழுவதும் முடங்கியது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் இந்த வாரம் முழுவதும் முடங்கியது. அதானி விவகாரம், உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மற்றும் மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் இரு அவைகளும் டிசம்பர் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களவை மாநிலங்களவை தலைவர்கள் நிராகரித்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபென்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபென்சல் புயல் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து சனிக்கிழமையன்று மதியம் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்றும், இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும் என்றும், ஒரு சில இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடல் சீற்றமாக காணப்படும் என்றும், எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேதாந்தா குழுமத்தின் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்காவில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வெள்ளலூர், கோட்டநத்தம்பட்டி, கிடாரிப்பட்டி, வல்லாளப்பட்டி, நரசிங்கம்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூரில் திரையரங்கம், மருந்தகம், உணவகம் மற்றும் கடைகளும் அடைக்கப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பு போராட்டமும் நடைபெற்றது. போராட்டத்தில் டங்ஸ்டன் எடுக்க வழங்கியுள்ள அனுமதியை மைனாரிட்டி பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது.